அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் போது வந்த பிரச்சனை இல்லை, இனிமே சீமானவர்கள் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு ஈரோடு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோ உண்மையாக வாங்க பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தலின் போது அருந்ததியர்கள் சமூகம் குறித்து சீமானவர்கள் தவறுதலாக பேசிட்டாரு அப்படின்னு போடப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு. இது குறித்து சீமானவர்கள் அவ்வப்போது ஈரோடுல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது இந்த ஒரு பிரச்சனைக்கு சீமானவர்கள் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னும், இது அவ்வளவு பெரிய கேஸே இல்லை அப்படின்னு நீதி அரசர் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வெளியிட்டு இருக்காரு. இனிமே சீமானவர்கள் நேரில் ஆஜராக வேண்டாம். இது குறித்து சமன் வரும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய நீதிமன்றத்தை அணுகுனா போதும் அப்படின்னு ஈரோடு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீர்ப்பு தான் நிரந்தரமானது அப்படின்னும், இது குறித்து இனிமே மேல்முறையீடு பண்ண வேண்டாம் அப்படின்னு நீதி அரசர் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. அருந்ததியர்கள் சமூகம் சீமான குறி வச்சு தாக்குற ஒரு விஷயத்தை நீதி அரசர் உணர்ந்த ஒரு காரணத்தினாலேயும், இந்த ஒரு வழக்கு இவ்வளவு நாள் நீடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற கட்டாயத்தை உணர்ந்ததனாலையும் ஈரோடு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. கொஞ்ச நாளாவே அரசு அதிகாரிகள் அனைவருமே நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஆதரவாக செயல்படுற ஒரு விஷயத்தை குறித்து நிறைய தொலைக்காட்சிகள் ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தந்தி தொலைக்காட்சியில கூட இது குறித்து பேசிய தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு சாதகமாக நிறைய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, இதுவே எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செயலாகவே இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.